வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கழங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருட்கிருபகடாட்சத்துடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைய தேதி எப்படி இருக்குது, இன்றைக்கி ராசி பலன் எனக்கு எப்படி இருக்குது, அருள் தரும் ஆலயங்கள் என்ன, ஆன்மீக தகவல் என்னன்னு ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 7/9/2017 ஆவணி மாதம் 22 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். மதியம் 2:25 பின்பு உத்தரட்டாதி. இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், சந்திர பகவானுக்கு 6, 8, 12 இடத்துல குரு பகவான் இருந்தா அப்படின்னு சொன்னால் அது வந்து சக்கட யோகம் அப்படின்னு சொல்லுவாள். நிறையா பேருக்கு பார்த்துட்டோம்னா ஜாதகத்தில் இந்த யோகம் கிடைச்சா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிறையா பேர் இருந்துருப்பாள். இந்த மாதிரி சகட யோகம் இருக்கிறது ரொம்ப விசேஷகரமான தினம். இன்றைய தினத்தில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் நடக்கிறது, நல்ல ஆன்மீக விஷயங்களை காதல கேட்கறது, நல்ல விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நல்ல நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னால குரு பகவானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். காலையில் போய் குரு பகவானை வழிபடுறது, சுண்டக்கடலை மாலை போட்டு மேலும் முள்ள புஷ்பத்தை வச்சு தயிர் சாதம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை இன்றைய தினத்தில் அனுபவித்து குரு பகவானுடைய பூர்ணமான அருள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான தினம் இன்றைய தினம். என்ன நேரலே, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல உதவி கிடைச்சு அந்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம ஒருத்தர் மட்டும் செயல்பட்டா பத்தாது, பக்கத்துல இருக்கிறவாளோ அல்லது தெரிஞ்சவாளோ அல்ல நண்பர்களுடைய உதவிகள் கிடைச்சு அந்த உதவியின் மூலமா தான் நல்ல நிலைக்கு வர முடியும். அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு உங்களால் முடிஞ்ச காரியத்தை எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஒன்று, மேல் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வேலை செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூட அற்புதமான தினமாக இருந்துருக்கும். தாய் தந்தையர் பூர்வீக சொத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் நல்ல செய்திகள் வந்து கொடுக்கக்கூடியதாகவும், வழக்குகளிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் நல்லதே செய்தாலும் பிறருக்கு வந்து அது தப்பாக படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். நான் நல்லது தானே பண்ணுறேன், குடும்பத்தில் ஏன் நல்லதே பண்ணலைனாலும் இந்த மாதிரி பேர் வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய யோசனைகள் நிறையா பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி நல்லது இருந்தாலும் கெட்ட பேர் வர்றது தான், இது இதந்தால் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை உங்களோட பாட்டுக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. மேலும் தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், வேலை வாய்ப்பு மாற்ற எதிர்பார காலத்தில் நல்ல செய்திகள், இந்த வேலையில் இருந்துட்டு இருக்கேன் புதிய வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தையர் அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து செய்யறது, நம்மளுடைய பெரியவங்களுக்கெல்லாம் தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து செய்யறது, நண்பர்கள் மூலமான நம்மளுடைய காரியத்தையும் சாதிச்சுண்டு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியறது, வெகு தூர பிரயாணம் திடீர்னு வரும்பொழுது அதன் பிரகாரம் யோசித்து இது செய்யலாமா வேண்டாமா, இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும்,
புனர்பூச நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நன்மையான நாள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல காரியங்களை செஞ்சு நல்ல காரியங்களை கேட்டு நல்ல நல்ல காரியங்கள்லாம் செயல்படக்கூடிய நாளாக இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாகவும், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து அதன் மூலமா நல்ல பெயர் கொடுக்கக்கூடியதாகவும், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியதாகவும், மேலும் வேலை வாய்ப்பு மாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு மாற்றமும் முன்னேற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நிலாகவும் இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரச்சனை தீர்ந்து அடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். துணி கார்மெண்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவும் இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு வெற்றியினை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பூச நட்சத்திரத்தில் 4 மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் சில காரியங்கள்லாம் தடை நமக்கு இருக்கும் பொழுது, ஆகா இது எதுக்கு வந்ததோ, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தடங்கள் ஆயின்னு இருக்கேன்னு மன சொதப்பலும் மன கவலைகளும் இருந்துட்டு இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், ஆகா நல்ல வேலை இது நடந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், கடவுள் நமக்கு நல்ல வழியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும். ஆக இந்த மாதிரி தடங்களாகிறது கூட சில நேரம் நல்லதான் அப்படின்னு சொல்ல முடியும். மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். 90% எட்டிட்ட என்னமோ தெரியல, 10% தடங்களாகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் தெய்வீக வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நிச்சயம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கிறதுக்குண்டாகும். திருமண காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும், பெரியவர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும், சொந்த பந்தங்கள் திடீர் வரவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை அம்பாள் வழிபாடு மனபயத்தை போக்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மா நட்சத்திரத்தில் 4 பூர நட்சத்திரத்தில் 4 உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு உங்கள் கூட போட்டி போட்டுருந்தவாள்லாம் போட்டிகளிலிருந்து விலகக்கூடிய அளவுக்கு நீங்களுடைய செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தை நிச்சயம் ஜெயிச்சே ஆகணும், இதில் என்னோட உறுதியாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களை யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கல்யாண காரியங்கள்லாம் கூடி வரத்துக்கு உண்டானதாகவும், பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எண்ணிய பணவரவுகள் கிடைக்கிறதாகவும், பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தியோகம், அரசாங்க ரீதியாக வரக்கூடிய பணவரவுகள் இதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக, ஹாஸ்டல் சம்பந்தமா வச்சிருக்கா, ஹோட்டல் சம்பந்தமா வச்சிருக்கா, கேட்டரிங் சம்பந்தமா வச்சிருக்கா, ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றமும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 அஸ்த நட்சத்திரத்தில் 4 சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 கொண்ட உங்களுக்கு நல்ல செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை எதிர்பார்த்து உதவின்னு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யறதுக்குண்டானதாகவும், நண்பர்களுக்கு உங்களால் உதவிகள் செய்யறதாக, கடன் உதவி கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திருமண காரியம் சகோதர சகோதரிகளுக்கு விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து நீங்களே அப்பா அம்மா மாதிரி முன்னின்று செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனை, பொருளாதார சம்பந்தமான இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நண்பர்களை சந்திக்கிறது, பழைய வாடிக்கையாளர் மூலமான புதிய ஆர்டர்கள்லாம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தமாக, மளிகை சம்பந்தமான உத்தியோகம் செய்யணும், தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கூடி வரத்துக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடன் சம்பந்தமான சுமைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, கடல் துறை சம்பந்தமான, மேலும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமாக படிக்கிறவாளுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. துலாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 சுவாதி நட்சத்திரத்தில் 4 விசா நட்சத்திரத்தில் முதல் 3 கொண்ட உங்களுக்கு மனசில் ஒரு வைராகியத்தோட, வைராகியத்தை எடுத்துகிட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் முறையில் இறங்கி
எனக்குன்னு யாரும் உதவி செய்யலை, நான் எதுக்கு பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுண்டு செயல்படக்குண்டான நல்ல நாளாகின்ற தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தொழிலில் வெற்றி காண்றது, வேலை வாய்ப்பில் வெற்றி காண்றது, ஜெயிச்சு தான் நம்ம அடுத்த காரியத்துக்கே போக முடியும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருந்துருக்கும். மேலும் தாய் தந்தையருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து செய்கிறது, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து செய்கிறது, மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேர்றது, பூர்வீகமான சொத்துக்கள் உங்களை வந்து சாரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் பண வரவுகள் மேலோங்கக்கூடிய தினமாகவும், வியாபாரத்தில் நாலு பேர்த்த கூட்டிட்டு ஐடியா கேட்டு அதன் பிறகு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களுக்காக பிரயாணம் மேற்கொள்றது, தெய்வீக பக்திக்காக சில ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, உங்களுடைய சக்திக்காக மனதிடத்துக்காக யோகா தியானம் போன்ற விஷயங்களில் கலந்து கொள்றது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அதி அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தியும் நிம்மதியும் தரும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு சனி உங்களுடைய ராசியில் இருந்துட்டு இருக்கங்காட்டி சில நேரங்களில் உடல் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இருப்பினும் உங்கள் காரியத்தை செய்து முடிச்சே ஆகணும்னு சொல்லி அதில் வெற்றி பெறுறதுக்காக அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. சில பேர் ஹார்ட் ஒர்க் செஞ்சு அதன் மூலமாக வெற்றி கொள்வா, சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு அதன் மூலமாக வெற்றி கொள்வா. உங்களுக்கு இரு விஷயங்களும் நீங்கள் செய்து அதன் மூலமாக வெற்றி கொள்ளறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஐடி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதும், மேலும் தொலைக்காட்சிகளில் வேலை செய்கிறவாளுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தெரிந்து வரதாக இருந்துருக்கும். மேலும் கணினி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், எழுத்து சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு கிடையாததாகவும், ஆசிரியர் சம்பந்தமான படிச்சுண்டு வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வர்றதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் பிரச்சனை இருந்து மன நிம்மதி இல்லையே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மன நிம்மதியோட குடும்பத்தில் நல்லா பேசி சந்தோஷமாக மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சாதிக்காத சில விஷயத்தை குழந்தைகள் பண்ணும்பொழுது மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியினை தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து செய்யும் பொழுது இது மற்றவாளுக்குன்னு இல்லாமல் உங்களுக்காக எடுத்து செய்யறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்கு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் நிச்சயமாக கூடி வரும், பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் வெற்றியாகும், நினைச்ச காரியங்கள்லாம் ஈடேறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், எண்ணிய பணவரவுகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பெற்றவங்களுடைய பேரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு செயலும் உங்களோடது இருந்துருக்கும். மேலும் அப்பா பேரை காப்பாற்றணும், அவர் பெற்றிருக்க பேரை நம்ம எதுவும் கெடுத்துடப்படாதுன்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயத்துக்காக செயல்படுறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கார்மெண்ட் சம்பந்தமான, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகம் செய்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான யோசனைகள் கூடி வரத்துக்குண்டான தினமாக இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலே புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துடுறது, புதிய விஷயங்களில் செயல்படுத்துறது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற யோசனைகள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடி வரத்துக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வழியினை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திடீர் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய தினமாக இருந்துருக்கும். புதிய புதிய விஷயங்களில் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடம்பே முடியலேனாலும் அந்த விஷயத்தை எடுத்து செய்வேன். மேலும் பல விசேஷங்களை வீட்டில் நடத்துறது, பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறது, மேலும் கூட்டு பிரார்த்தனைகள் செய்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 சுமங்கலிகை கூப்பிட்டு வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் செய்கிறதுக்குண்டான தினமாக இந்த தினத்தில் யோசனை செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஏதாவது உதவி செய்யுது, அங்கே இருக்கக்கூடிய பணிவடைகள்லாம் எடுத்து நீங்கள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருந்துருக்கு. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். மேலும் பிரயாணம் செஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், மார்க்கெட்டிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும், திருமணம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம், நினைச்ச செயலுக்குண்டான நல் பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான அதி அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னத பலன்களை தரும்
வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் 9 இடத்துல குரு பகவானும், 2 இடத்துல சந்திரனும், 10 இடத்துல உங்களுக்கு சனி பகவானும் இருக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கங்காட்டி நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும்னு சொல்லலாம். உத்தியோக விஷயத்தில் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான, ஃபேக்ட்ரி சம்பந்தமான சில தொழில்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஹவுசிங் லோன் போட்டிருக்கிறவாளுக்கு அந்த பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், பர்சனல் லோன் போட்டிருக்கிறவாளுக்கும் அந்த பணவர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். செயல்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி கொடுக்கறதுக்கு உண்டான, தடைபட்ட காரியங்கள்லாம் வெற்றி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வழக்குகளில் வெற்றி போடக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வீட்டு பக்கத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவா என்னை பார்த்து பொறாம படுறா, பக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறவா என்னை பார்த்து திருஷ்டி பட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு இந்த திருஷ்டியெல்லாம் போய் நீங்கள் உயர்ந்த அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான நல்ல நல்ல கிரக நிலை இன்றைய தினத்தில் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றியடையும். நல்ல நல்ல சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இன்றைய தினத்தில் சில நேரங்களில் மறதிகள் அப்படிங்கிறது உண்டு. மறதியினால சில பொருட்களை அப்படி அப்படியே வச்சுட்டு வந்துடுறது, சில இடத்துல பூட்டாமல் வந்துடுறது, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படுத்துறது. அதனால் ஞாபக சக்தியுடன் செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு விசேஷகரமாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மன திருப்தியினை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்கள், பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு தடங்கள் உற்ற விஷயங்கள்லாம் தடங்களை தாண்டி அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மனசில் நிறைய வைராக்கியம், இதை ஜெயித்தே ஆகணும், பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு செயல்படுறது. சில நேரங்களில் குழப்பங்கள் இருக்கிறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இரு முனைகளில் சேர்ந்து சரி ரெண்டையும் செஞ்சு பார்த்து நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு யோசிச்சு செயல்படுறது. பக்கத்தில் இருக்கிறவா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அதன் மூலமாக செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறையா இருந்துருக்கும். மேலும் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதான். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வீட்டில் பெரியவங்களாக இருந்து குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கா என்னை பார்க்க வருவாளா, அவாட்ட மன நிம்மதியோடு பேசுவேனா நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லபடியாக பேசி மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இருந்துருக்கும். குழந்தைய சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு சொன்ன பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு சரியாக வரலையே, படிப்பு தடங்களாயிருத்து நினைக்கிறவாளுக்கு புதிய படிப்பை எடுத்து படித்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பு முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உத்திரட்டாத நட்சத்திரத்துக்கு நிறையாவே இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றங்கள், புதிய விஷயங்களை கற்றுண்டு அதன் மூலம் செயல்படுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N9 நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு. செல்வத்தையும் மன திருப்தியும் தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். யந்திரங்களுடைய மகிமை என்ன? யந்திரங்கள் வச்சா நல்ல மாறுதல்கள் ஏற்படுமா? யந்திரம் வந்து பிராயச்சித்தத்துக்கு உகந்ததா இருக்குமா? யந்திரத்தை வச்சா நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்கறது உண்டு. நீங்கள் நிறையா பேருக்கு இது ஒரு அழகான ஒரு விளக்கமே சொல்லிடலாம். நம்ம செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோனுக்குள்ளே பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு காப்பரான ஒரு தகடை வச்சுட்டு இருப்பான். இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதில் தான் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை வந்து கிரியேட் பண்ணி அதுக்குண்டான ப்ரோக்ராமிங் பண்ணுவான். அந்த ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதுக்குண்டான வசதிகள்லாம் அதை கிடச்சிருது. இந்த மாதிரி தான் யந்திரமும். இந்த யந்திரம்ங்கிறது ஆதிசங்கர பகவத் பாதா பார்த்துட்டோம்னா ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கியிருக்கார். இந்த உலகத்தில் அதி அற்புதமான சக்தியில் யந்திரமும் உண்டு. யந்திரங்கள் பார்த்துட்டேன்னா மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை யந்திர ரூபமாக வரைஞ்சு அதை பிரதிபலிக்க வைக்கக்கூடியதான் யந்திரம் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு விக்ரகத்துக்குமே பார்த்துட்டோம்னா இயற்கையான சக்திங்கிறத விட நம்ம அதுக்கு பண்ணக்கூடிய மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய சக்தி தான் அதிகமாக இருக்குது. அதனால் யந்திரத்தை வச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு நம்ம ஜபிக்கக்கூடியது, தீபாரணை காமிக்கக்கூடியது, அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக செம்பு யந்திரம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது காப்பர் யந்திரம் வச்சுருந்தோம்னா 7 பலன் இருக்கும். வெள்ளி யந்திரம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் 3 பலன் இருக்கும். தங்கத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் 8 பலன் இருக்கும். நிறையா பேர் அது தெரியாமல் தொடர்ந்து அதை வச்சுட்டு இருக்கிறத பழக்கத்தை நம்ம பார்த்துருப்போம். யந்திரத்துக்கு உண்டான மகிமை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பூமி பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சுவாமிக்கு கீழே பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தகுடு வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். சில ஆலயங்களில் சுவாமிக்கு முன்னாடியே வச்சுட்டு இருப்போம். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது தான் அந்த யந்திரம். யந்திரத்தை பார்த்தோம்னா நம்ம கடையில் போய் விற்கிறதே அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுறோம், அப்படி கிடையாது.
யந்திரத்துக்குன்னு சில எழுத்து பரிமாணங்கள் உண்டு. இதுக்கு தாராபலம் சந்திரபலம்னு சொல்லுவா, இந்த மாதிரி திக் பலங்கள்லாம் போட்டு அதை எழுதி அதன் மூலமாக தான் செயல்படுத்துறது நல்லது. சில யந்திரங்கள் மூலிகை யந்திரமாக இருக்கும், அந்த யந்திரத்துக்கு பின்னாடி பார்த்துட்டுனா மூலிகை யந்திரத்தை வச்சுன்னு இருப்பான். சில யந்திரங்கள் பார்த்துட்டோம்னா 48 நாள் பூஜை பண்ணி கொடுக்குற வழக்கங்களை ஏற்படுத்திருப்பான். சில யந்திரங்கள் ஜோப்பில் வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துன்னு இருப்போம். ஆக எந்த யந்திரமாக இருந்தாலும் குருமுகமாக பூஜை பண்ணுறவா முகமாக நம்ம நித்திய பிரகார ஆராதனை பண்ணோம்னா அதுக்குண்டான பலன்கள் நிறையா இருந்துட்டு இருக்கு. ஒரு யந்திரத்தை நம்ம ப்ரோக்ராமிங், அதாவது அதை எழுதும் பொழுது நிறைய சூக்ஷமங்களும் மந்திரங்களை சொல்லி தான் எழுதணும். அதை ஜெபித்து கொடுக்கும்போது நிறைய மந்திரங்களோடு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் அதுக்குண்டான முழுமையான பலன்கள் நிறையா இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. யந்திரத்தில் அப்படின்னு சொன்னாலே இதில் நிறையா பேர் கேட்பா, ஒருவேளை ஒரு ஜோதிடர் கொடுத்த எந்திரமும் இன்னொருத்தர் கொடுத்த எந்திரமும் ரெண்டுக்கும் ஆகாதா சார் அப்படின்னு கேட்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யந்திரங்கள் வச்சாலே ரொம்ப விசேஷங்கள் தான். என்னென்ன யந்திரங்கள் இருக்குது? தடைகளை நீக்கக்கூடியது கணபதி யந்திரம். அதே மாதிரி ஒரு காரியத்தை வெற்றி கொள்வது, நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சுதர்சன யந்திரம் அப்படின்னு சொல்லுவா. குபேர யந்திரம் செல்வத்தை பெருக்கிறதும் சேமிக்கிறதுக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மகாலட்சுமி யந்திரம் அப்படிங்கிறது வீட்டில் பணவரவைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வித்யா சரஸ்வதி யந்திரம்ங்கிறது குழந்தையுடைய படிப்புக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கும். பைரவ யந்திரங்கிறது தைரியத்தை தரக்கூடியதாகவும் நம்மளுடைய செய்வினைகள் எல்லாம் போக்குறதுக்கு உண்டானதாக இருக்கும். சூழ்நி யந்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தடைகள் நீக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சத்ரு சம்ஹார யந்திரம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சத்ருவே இல்லாத இருக்கக்கூடியதாக அந்த யந்திரம் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய யந்திரம் அப்படிங்கிறது மன தைரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பாதுகாக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அம்பிகையுடைய யந்திரம் அப்படிங்கிறது துர்கா யந்திரம். இந்த துர்கா யந்திரம்ங்கிறது கெட்டதை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய யந்திரமாக இருந்துட்டு இருக்கும். அதே போல் பகலாமுகி யந்திரம்னு சொல்லுவாள். இந்த பகலாமுகி யந்திரம்ங்கிறது விருப்பமான விஷயங்களை அடையக்கூடிய யந்திரம்னுவா. வஷ்ய யந்திரம் இருக்குது, ஐக்கியம் யந்திரம் இருக்குது, சுயம்வரா பார்வதி யந்திரம் இருக்குது, சந்தான கோபாலகிருஷ்ண யந்திரம் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான யந்திரங்கள் வெவ்வேறு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யந்திரம் வாங்கிட்டாலும் அந்த யந்திரத்தை கொடுக்கறவங்களுக்கு அதை பற்றி தெரியுமா, அந்த பூஜை செய்த யந்திரமானு பார்த்து அதன் பிரகாரம் வாங்கி வச்சு வழிபட்டோம்னா நல்ல வித்தியாசங்கள் உங்களால் பார்க்க முடியும். பெரிய பெரிய பரிகாரங்கள் பண்ண முடியினாலும் இந்த யந்திர வழிபாடு நிறைய மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்லி ஆன்மீக தகவலில் இன்னைக்கு யந்திர சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைய நாள் வெகு சிறப்பான நாளாக அமைந்து நினைத்த காரியம் நன்மையுடன் வெற்றிகரமாக நடைபெறணும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்த கோடிகளுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ண கிருபகடாசத்துடன் வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கல் தல் என்று சொல்ல கழங்கிடுமே, கந்தா என்று சொல்ல கழங்கிடுமே, செந்தல் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.